ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, புது புது கலெக்ஷனில் இருக்கக்கூடிய புது விதமான டிசைனில் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ், டீட்டெயில், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து எந்த விதமான டவுட் கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதே டைமில் எந்த விதமான ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக ஆர்டர் வந்து கொடுக்கலாம். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கலெக்ஷன் எல்லாமே புத்தம் புது டிசைனில் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கு வகைகள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, காமாட்சி அம்மன் விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு எல்லாம் அதில் வந்து புதுசாக வந்து பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு குபேர விளக்கு இல்லை இருக்குது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு அழகாக வந்து பெருமாள் விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இருக்கக்கூடியது ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க, பெருமாள் விளக்கு. ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நல்ல அகலமாக இருக்கக்கூடிய, நல்ல ஆழமாக இருக்கக்கூடிய, நிறைய எண்ணெய் குடிக்கக்கூடிய, அதாவது எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் தீபம் வந்து எரிகிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்ப அழகாக இருந்தது இந்த விளக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா. அதே டைப்பில் நமக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து அது அஷ்டலட்சுமி விளக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே கஜலட்சுமி விளக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு டிசைன் இருக்குது, அஷ்டலட்சுமி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து கஜலட்சுமி விளக்கு, அதுக்கப்புறம் வந்து பெருமாள் அந்த டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, குபேர விளக்கு இருக்குது இல்லையா, அந்த பேட்டர்னில் உங்களுக்கு பழைய டிசைனில் வந்து இருக்கும் எப்போவுமே. இந்த விளக்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரொம்ப அழகான குபேர விளக்கில் வந்து மேலே வந்து சேம் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது பேட்டர்ன் எல்லாமே. இந்த விளக்கு ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா 1000 ரூபாய் ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க கொடுப்பாங்க. நல்ல கனமாகவே இருந்தது. குவாலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. ஒர்க்கு ரொம்ப, டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நம்ம வெயிட் நம்ம வந்து கையில் வந்து தூக்கி பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விளக்கு என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏழுமுக விளக்கு தான் நம்ம பார்க்குறோம். இதோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா 900 ரூபாய் ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. அதிலே உங்களுக்கு தண்டு வந்து கீழே இருக்கக்கூடிய தண்டு வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசைன் எல்லாமே ரொம்ப அழகழகான டிசைன் இருக்குது. ஸோ என்னென்ன பேட்டர்னில் இருக்குது நியூ கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்ச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 இன்ச்சில் வந்து கிடைக்குது. மேலே வந்து அன்னம் டிசைன் போட்ட மாதிரி இருந்தது இல்லையா, அந்த ஏழுமுக விளக்குக்கு 12 இன்ச்சில் வந்து இருந்தது. இது வந்து ஒரு 11 இன்ச்சில், அதாவது அன்னம் இல்லாமல் பிளெயினாக இருக்கக்கூடியது, குத்து விளக்கு மாதிரி இருந்தது இல்லையா அந்த டிசைன், அது வந்து உங்களுக்கு 11 இன்ச்சில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய சைசஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்குது, அதே டைமில் நமக்கு வந்து குட்டி சைசஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இந்த விளக்கு உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளக்கோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா 1350 ரூபாய். குவாலிட்டி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. படிப்படியாக இருக்கக்கூடிய விளக்கு தான், ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளக்கு. ஸோ அந்த விளக்கு வந்து உங்களுக்கு 5 விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ திரி வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு பூ இதழ் வந்து வர மாதிரி, ஒரு 4 இதழ் வந்து வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி விளக்கு வந்து நான் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. ஸோ நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்தது நம்ம பார்க்குற விளக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து திரி போட்டு நார்மலாக ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்கு தான். இதில் வந்து ப்ளஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு நல்லா வந்து பெரிய பெரிய தாமரைப்பூ வந்து அப்படியே பிரித்து விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தாமரைப்பூ இதழ் வந்து கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தது, அந்த குவாலிட்டி கொஞ்சம் வந்து ஓகே மாதிரி இருந்தது. ஏன்னா இதழ் வந்து உங்களுக்கு மெலிசாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸில் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து அகல் விளக்கு வச்சோ இல்லை நம்ம ஒரு தீபம் ஏற்றி சாதாரண பித்தளை விளக்கு ஏற்றி நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ காற்றுல வந்து அணையாது, அந்த கிளாஸ் வழியாக நமக்கு வந்து அழகான வெளிச்சம் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சங்கு சக்கர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய விளக்கு. மேலே வந்து ஒரு 5 தீபம் வந்து போட்டு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயும் சேம் வந்து 5 தீபம் போட்டு ஏற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள்,
ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த விளக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு கனமாக இருந்தது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, டிசைனில் இருக்கக்கூடிய விளக்கு எல்லாமே உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேரி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஆள் உயர குத்து விளக்கு கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம எந்த மாதிரி டிசைனில் வந்து சொன்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து சாமிக்கு வந்து தாலியெல்லாம் போடுவோம் இல்லையா, பொட்டுத்தாலி இந்த மாதிரி பவளம் இதெல்லாம் கருகுமணி அதெல்லாம் சேர்த்து ஒரு செட்டாகவே விற்கிறாங்க. ஸோ அதோடு நான் வந்து சேர்த்து வந்து இந்த இதுவும் வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய தாலி வகைகள் கூட இங்கே வந்து செட்டாகவே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது சங்கு சக்கர விளக்கு தான். இந்த விளக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கனமாகவே இருந்தது, ஜோடி ஜோடியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரியாகும். இதோட விலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1000 ரூபாய் ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம பண்ணுற வேலை வந்து நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போடுவேன். ஸோ அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் வாங்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் எப்போவுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்களும் வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் வரிசையாக, விளக்கு கலெக்ஷன்லேயே நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ரீசனபிள் ப்ரைஸ் எந்த ஷாப் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து அந்த கீழே வந்து குபேர விளக்கு இருந்தது இல்லையா, அந்த பேட்டர்னில் மேலே வந்து சங்கு சக்கரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைசஸ் வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சைசஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகும். 400, 300 அந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஜோடி ஜோடியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் கிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து உண்டு போகணும். நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்கு இந்த விளக்கு பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு அன்னம் டிசைன் போட்ட மாதிரி கீழே வந்து உங்களுக்கு 5 முக விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்த விளக்கு பார்த்துட்டோம். கீழே வந்து தீபம் ஏற்றுற மாதிரி இருந்தது, இதில் வந்து ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 1400 ரூபாய். ஏன் அப்படின்னா இது வந்து நல்ல கனமாகவே இருந்தது. ஸோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், உங்களுக்கு கீழே பார்க்கும்போது நல்ல டிசைன் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாட விளக்குலலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து சங்கு சக்கரை விளக்கில் தான் வந்து வரும். கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது, கனமாகவே இருந்தது. 2400 ரூபாய் ரெண்டும் சேர்த்தே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. உன்னோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 1200 ரூபாய் ரேஞ்சில் வந்து கிடைக்கும். இது எல்லாம் இப்போ வந்து நியூ கலெக்ஷன் அப்படிங்கிறனால அவங்க வந்து காட்டியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது, ரொம்ப கம்மி ரேஞ்சில் ஒரு 50 ரூபாய் 60 ரூபாயில் இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய குத்து விளக்கு எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே நிறைய விதமான கலெக்ஷன் வந்து இந்த ஷாப்லேருந்து நம்ம போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 முக தீபம் ஏற்றுற மாதிரி விளக்கு, குத்து விளக்கு தான் இது. இந்த பேட்டர்னும் ரொம்ப நல்லா இருந்தது, 750 ரூபாய். இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு. இதிலே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இந்த ஷாப்பில் கிடைக்கிது. இது வந்து அர்ச்சனை கூட சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு 3 சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே குத்து விளக்கில் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டும் வேரி ஆகும். எல்லாமே கவரில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கனால நம்மளால் எல்லாத்தையும் வந்து கவர் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் பித்தளை இல்லாமல் இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குட்டி குட்டி சாமி சிலைகள் ஆரம்பித்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சாமி சிலைகள் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பூஜை பாத்திரம் வந்து பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம், அர்ச்சனை தட்டு, அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி போடுறது, ஊதுவத்தி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விளக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல செயினோட கொடுக்குறாங்க. நல்ல செயினோட லென்த்தும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல லென்த்தாகவே இருந்தது. ஸோ நல்லா வந்து கோவிலெல்லாம் ஹேங் பண்ணி விடலாம், இல்லை நம்ம வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஷோ பீஸ்க்காக நம்ம வந்து ஹேங் பண்ணி விடலாம், பூஜை ரூமில் வந்து ஹேங் பண்ணி விடலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அன்னம் டிசைனில் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சங்கு சக்கரை விளக்கு அந்த பேட்டர்னில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கலெக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சங்கு சொல்லுவாங்க இல்லையா, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, அந்த மாதிரியான சங்கு வகைகள் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து நல்ல பெரிய சைஸ் இருந்தது, ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் வந்து 220 ரூபாய் ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க.
அதுக்கேற்ற மாதிரி சங்கு ஸ்டாண்டு வந்து அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு பேட்டர்ன் வந்து கிடைக்கிது, நிறைய சைஸஸில் கூட வச்சுருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும் விளக்கில், அதுக்கப்புறம் எந்த மாதிரி பேட்டர்னில் வேணும், எந்த மாதிரி ரேஞ்சில் வேணும், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஷாப் வந்து தாராளமாக நம்ம போகலாம். பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பர்ச்சேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாப்பிங் வேணும் அப்படின்னா இந்த ஷாப் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ரொம்ப நிறைய கஸ்டமர் எப்போவுமே வருவாங்க இங்கே, நிறைய கலெக்ஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான விளக்கு வகைகள் எல்லாமே தொங்க விட்ருந்தாங்க. சாரா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கு, இது எல்லாம் அந்த ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடியதெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து லக்ஷ்மி குபேர விளக்கு. அதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, 108 காயின் வச்சு, அதெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. முருகர் தீபம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.